ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாசயாமு நமத்ரமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோஹதஸ்ததி சராணி பிரணாய மேலுமே அஸ்மத் குரோர் பகவதோ அஸ்ய தைகசிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதாயுவ தயஸ்தமயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதேர் வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரீவலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்தமஹதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திகார குலசேகர யோகி வாஹான் பக்தாம் கிருதேனு பரகால யதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமணிம் பிரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேத சாகரம் திருவழிதினாளென்னும் தென்குருகூரென்றும் மருவினிய வன்பொருணர் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியனியே எப்பொழுதும் இந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தார எல்லாதிரெஞ்சேன் நரத்தாலும் ஏதும் குறைவிலேன் இந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுத முனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரம் இன்ற முதல் தாய் சடகோபன் மொய்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் துக்க இறை நிலையும் நீயா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையறுவோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாக முனீந்திரவம் செய்யதிராக அத்தீந்து தத்ரேரிக ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடசித்வா வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கே சகிருதாஜ்ஞயா சுதிகிர சூரியுக்த காரக்கிரமாது யா குருவன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய சவிதார்த்திக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே அன்னிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரசத்சங்கிக பாஷ்யகாரம் ததாரி ராமானமஹம் ப்ரபத்யே இந்த திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் நசையற்று கூப்பிடுகிறார். ஒரு ஆசை விட்டு போகும்படியாக ஆயிருக்கு. எம்பெருமானே சாட்சா்காரம் பண்ணி பகவத் அனுபவத்தோடு கூட கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கணும் என்பது ஆழ்வாருடைய ஆசை. ஆனால் இங்கே பிரகிருதி சம்பந்தத்தோட இந்த சரீரத்திலே இருக்கும்போது அதெல்லாம் முடியுமோ, இது முடிகிற காரியமே இல்லை, இது நடக்காது என்று அதை நினைத்து ஆழ்வார் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த விஷயமாக இப்ப பாசுரங்கள் பார்த்துருக்கோம். இதுலதான் ஆழ்வார் வந்து இதுல முதல் பாசுரத்திலேயே முன்னீர் ஞானம் படைத்த என்கிற பாசுரத்திலேயே நகை அரிக்கிறது என்று முன்புள்ள முதலிகள் சொல்வார்கள். ஒன்பதாம் பாட்டிலே நகை அரிக்கிறது என்று எம்பெருமானார் அருளை செய்கிறார் என்பார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சாட்சா சுவாமி சாதிக்கிறார். இதுல முன்னீர் ஞானம் படைத்த என் முகில்வண்ணனே அந்நாள் நீ தந்த ஆக்கையின் வழிவுதல்வேன் என்னால் நோய்கிய வினைகளை வேறப்பாய்ந்து என்னால் நான் உன்னை இனி வந்து கூடுவேனே, நான் என்னைக்கு உன்னை வந்து கூப்பிடுவேன். அதனால ஆழ்வார் வந்து ரொம்ப துக்க சாகரத்திலே மூழ்கினவராக அந்த முதல் பாசுரத்தை அருளை செய்தார் அப்படின்னு பார்த்தோம். உன்னை சேருவது என்பது இனிமேல் எனக்கு நடக்காது,
என்பதாக ஆழ்வார் வந்து அதுல ஆசை இல்லாமல், ஆசை இல்லாமல்னா நல்ல பேராசையோட இருந்தவர், அது நடக்காது இனி நான் என்ன பண்ணுவது அப்படின்னு அந்த ஆசையை அறுக்கிற மாதிரி சொல்லுகிற வார்த்தை அது முதல் பாட்டிலேயே ஆரம்பம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் சொல்லியிருந்தார்களாம். ஆனால் சுவாமி எம்பெருமானார் அப்படி இல்லை, நெசை அறிக்கிறது என்பது ஒன்பதாம் பாட்டிலே அப்படின்னு அருள் செய்தார். ஒன்பதாம் பாட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் முதல் பாட்டிலே சொன்னாம ஒன்பதாம் பாட்டிலேன்னு சொன்னார் அப்படின்னா, ஆழ்வார் நெசையற்ற அனந்தரமே முடியும் சுபாவராகையால் மேல் பாடக்கூடாது ஒழியும். அப்படியா, அப்படி முதல் பாட்டிலேயே அவர் நெசை அறிக்கிறார் அப்படின்னு சொன்னார்னா அதுக்கு மேல வந்து அவர் உயிர் தரித்தார். நீ எம்பெருமானை அடைவது நமக்கு முடியாத காரியம், அவனை நாம் அடைய முடியாது அப்படின்ற எண்ணம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆழ்வார் உயிர் தரித்தாராம். ஆனா அப்படி இல்லாமல் இப்ப உயிர் தரிச்சிருக்காரோ, அதனால ஒன்பதாம் பாட்டில தான் அவர் நசை எடுக்கிறார். ஆனா பத்தாம் பாட்டில வந்து எம்பெருமான் தன்னுடைய சேவையை ஆழ்வாருக்கு கொடுத்து ஆழ்வாரை ஆழ்வாருக்கு உயிர் கொடுக்கிறான் அப்படிங்கிறதாக வரப்போகுது இப்போ. அதனால பொதுவாக இந்த முதல் பாட்டிலேருந்து ஆழ்வார் நான் எங்கே எம்பெருமானை சேர்வது, எங்கே எம்பெருமானை சேர்வது துக்கத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஒன்பதாம் பாசுரத்திலே என்ன கேட்டா, இது நடக்கவே நடக்காத காரியம் அப்படின்னு ஆழ்வார் முடிந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு வர அந்த பாசுரம் நம்ம இப்ப பார்க்க போறோம். அப்படி இருக்கு. அதனால ஒன்பதாம் பாசுரத்தை பத்தி அதனுடைய சங்கதிய சொல்லும்போது கூட, கீழ் சொன்னதையெல்லாம் சமுச்சித்திய அனுசந்தித்து நிராசராகிறார் என்று சங்கதி அப்படிங்கிறார் சாட்சாத் சுவாமி. இதுக்கு முன்னாடி சொன்னதையெல்லாம் மொத்தமும் சேர்த்து வச்சு பல காரணங்கள் சொன்னார். எம்பெருமானை வந்து நான் எப்ப அடைய போறேன், எங்க அடைய போறேன் அப்படின்னு மொத்தமும் சேர்த்து வச்சு இந்த பாட்டுல இனிமேல் அடைவது என்பதே நடக்காது அப்படின்னு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, பரீட்சை எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க ஒருத்தான், முதல் தடவை எழுதி பாஸ் பண்ணணும்னு நினைச்சான், இல்ல ரெண்டாம் தடவை எழுதினான், மூணாம் தடவை எழுதினான், கடைசியில் நிராசை ஆயிட்டான். ஒன்னும் கிளாஸுக்கு ஒழுங்கா போகணும், கிளாஸுக்கும் ஒழுங்கா போகல, கவனிக்கவும் இல்லை, நோட்டும் ஒழுங்கா எழுதல, பரீட்சைக்கும் படிக்கவும் இல்லை, பரீட்சையும் ஒன்றும் நன்னா எழுதல, என்ன எங்க பரீட்சை பாஸ் ஆகுதுங்கிறது எங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னுடைய பிரகிருதி சம்பந்தத்துல இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, பிரகிருதி சம்பந்தத்தோட இருக்கேன், இங்கேயும் அல்பசாரங்களான விஷயங்கள்லாம் அனுபவிக்காம இருந்தா பரவாயில்ல, அதையும் அனுபவிச்சுட்டு இருக்கேன், இங்க இருந்து கர்மயோகம் பண்ணி என்னுடைய பாபங்களை கழித்தா பரவாயில்ல, ஆனா கர்மயோகம் இல்லை, இல்ல உன்னுடைய திருவடியில பக்தியோட கூட இருந்தான்னா பரவாயில்ல, ஆனா பக்தியும் இல்ல, திரும்ப நான் உன்னை கூட்டு கூட்டு கூட்டுண்டே இருக்கேன், இல்ல கூட்டுண்டா மாத்திரம் இது கிடைக்குமா என்ன, அதனால் ஒண்ணுமே இல்ல, ஒண்ணும் இல்லாதனால எம்பெருமானை எப்படி அடைய முடியும், அதெல்லாம் ஒண்ணு நடக்காத காரியம் இல்ல, விட்டுடலாம் அப்படின்னு அதுல ஆசை இல்லாமல் இவரை நிராசராக ஒரு துக்கத்துல உருகக்கூடிய ஒரு பாசுரமாக இங்கே ஒன்பதாவது பாசனத்தை நாம் பார்க்க போறோம். முன்னாடி சொன்னதை காரணங்களை எல்லாம் சேர்த்து வச்சு கடைசியில முடிவாக சொல்லுகிறார் இந்த ஒன்பதாவது பாசனத்துல. பத்தாவது பாசனத்துல பெருமாள் காட்சி சேவை தருகிறார் அப்படிங்கிறது வரப்போகுது. ஆழ்வார் இப்படி வந்து நிராசையா போன பாசனே பெருமாளே வந்து சேவை கொடுக்கிறார் அப்படின்னு பத்தாம் பாசனத்துல வரப்போகுது. போன பாசனத்திலே பார்த்தோம், கர்மயோகமாதல் ஞான யோகமாதல் பக்தி யோகமாதல் ஒன்றும் செய்கிறீர்கள், செய்யாது இருந்து வைத்து கர்மயோகம் ஞானயோகம் பக்தியோகம் எல்லாம் பெயருக்கு கூட ஒண்ணு செய்யணும், ஒண்ணு செய்யாமலே இருந்து பரிபூர்ணனாயிருந்த உன்னை காண வேணும் என்று கூப்பிடா நின்றேன், இப்படி கூப்பிட்டு உன்னை காண்கேக்கு எங்கெங்கே காரியகாரமாகிறது, இப்படி கூட்டா மாத்திரம் உன்னை அடைய முடியுமா என்ன, ஒரு உபாயமும் பண்ணாமல் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு கூட்டா மாத்திரம் இது காரியகரமாகுமா, இது நடக்கக்கூடிய காரியமா அப்படின்னு போற பாசுரத்திலே சொன்னார். அதுக்கு முன் பாசுரத்திலே நான் வந்து பகவத் விஷயமான யதா யாதாத்ம ஞானம் இல்லாமல் பகவத் விஷயத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய சம்சார போகத்திலே இருந்திருந்து கொண்டு நான் இருப்பவன் அவனை காண்கேக்கு நமக்கு எங்கே உபகரணம் என்கிறார், அவனால் இப்படி பார்க்க முடியும், ஒன்றும் நடக்காது அப்படின்னு அதுக்கு முன் பாசுரத்திலே சொன்னார். ஆக இப்படி முன் பாசுரங்கள் எல்லாம் சொன்ன விஷயத்தை எல்லாம் சேர்த்து வைத்து இந்த ஒன்பதாவது பாசுரம், கூவி கூவி பொருவினை தூற்றுள் நின்று பாவியன் பல காலம் வழி திகைத்து அலமருகின்றேன், நேவி என்று ஆணிரை காத்தவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை
எங்கே தலை செய்வனே. புண்ணிய பாப கர்மங்களாகின கொடுமையான புதருக்குள்ளே நான் மாட்டிக்கொண்டு நிற்கிறேன். இங்கேயே பல பாவம் செய்த நான் வெளியில் வருவதற்கு வழி இல்லாமல், வழி தெரியாமல் நான் கஷ்டப்பட்டு நிற்கிறேன். எம்பெருவானை கூவி 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 இப்படியே காலத்தை கழித்துக் கொண்டிருக்கிறேன். அன்று ஒரு நாள் எம்பெருமான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பசுக்களையும் ஆடுகளையும் காப்பாற்றுவதற்காக கோவர்தனகிரியை எடுத்தான். அவன் அவதாரம் செய்த அன்று நான் அவனை அடையவில்லை. மேலும் ஒரு நாள் முன்பு, அதற்கும் முன்பு திருவிக்கிரமாவதாரத்திலே உலகம் முழுவதையும் தன் திருவடிக்கு இட்டு வைத்தான். அப்போதும் அவனுடைய திருவடியை நான் அடையவில்லை. அப்போதெல்லாம் அவனுடைய திருவடியை அடையக்கூடிய சமயத்தில் எல்லாம் அடைவதை விட்டுவிட்டு இருந்த நான் இனி எங்கே எம்பெருமானை அடையப் போகிறேன், நான் ஒருகாலும் அடைய மாட்டேன் அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு தாற்பயம். 9வது பாசுரம், கொடுவினை தூற்றுள் என்று கொடிய நினையாகிற புதர், அந்த புதருக்குள்ளே நிற்கிறேன் அப்படிங்கிறார். இந்த சம்சாரம் அப்படிங்கிறது அசக்கிய நிஷ்கிரமணமாய் நேருகையதுமாயிருந்த கொடுவினை தூற்றுள்ளே நின்று. அது என்ன கொடுவினை தூற்று? வினை அப்படின்னா புண்ணியபாப கர்மம். கொடிய வினை தூற்று அப்படின்னு அது ஒரு புதரா சொல்ற. என்ன கொடிய அப்படின்னு கேட்டா அசக்கிய நிஷ்கிரமணமாய், வெளியில வர முடியல. காட்டுல ஒருத்த மாட்டின்னு வச்சுக்கோங்க, வழி தெரியாத மாட்டின்றவன் வெளியில வர முடியாம காட்டுக்குள்ளே சுத்திட்டு இருப்பான். உன் காலத்துலாம் நாடு குறவு, காடுதான் அதிகம். இப்ப மாதிரி கிடையாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னா காட்டு வழியா தான் போகணும். அப்படிதான் ரொம்ப நாள் இருந்தது. பொதுவாக மதுராந்தகம் நாவல் பாதத்திலிருந்து மதுராந்தகம் போகணும் அப்படின்னா இந்த காலத்துல வழி சொல்வா, தெரியவா வழி சொல்வா? நானே கேட்டிருக்கேன், மருதாடு காடு வழியா போய் ராமாவரம் காடு வழியா போய் மதுராந்தகம் போகணும் அப்படின்னு. எல்லாமே காடு, அதெல்லாம் காடெல்லாம் இப்ப மனுஷர்கள் வந்து ஆக்கிரமிக்கணும். அது இருக்கட்டும். அப்ப காட்டு வழியா போறவன் ஒருத்தன் அந்த காட்டுல வழி தெரியாம விட்டுட்டான்னு இருக்கான். அவன் காட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்பான். அதுவும் ஒருத்தன் புதர் காட்டுல மாட்டின் இருக்கான். பெரிய அளவுல மரங்கள் நிறங்கள்லாம் எதுவும் கிடையாது. புதர் காட்டுல மாட்டின் தான் வச்சுக்கோம். வெயிலா நிறைய இருக்கு, தீர்த்ததாரமா இருக்கு, எங்குமே தீர்த்தமும் இல்லை, பெரிய அளவுல மரமும் இல்லை, வழியும் எதுவும் தெரியல. அந்த மாட்டின் எப்படி தவிச்சின் இருப்பானோ அந்த மாதிரியாக இந்த சம்சாரம் இருக்கான். அதை திருக்கச்செல்விகள் அழகா சொல்ற ஸ்லோகத்திலே, சம்சார மறு காம்சாரே துர்வியாதி வியாக்ர பீஷணே விஷய க்ஷுத்ர புல்மாட்யே த்ரிஷா பாதப சாலினி புத்திர தார கிரக க்ஷேத்ர மிருக திருஷ்ணாம்பு புஷ்பலே கிருத்யாகிருத்ய விவேகாந்தம் பரிபிராந்தம் இதஸ்ததஹ. சம்சாரங்கிறது வெறும் காடு, காடுனா நிறைய மரம் இருக்கிற காடு கூட இல்லை. இது மறுபூமி, பாலைவன காடு, நிறைய மிருகங்கள் இருக்கா, துர்வியாதி மிருகங்கள், என்னென்ன துக்கம் இருக்கோ அந்த மாதிரி துர்வியாதிகள் மிருகங்களா இருக்கு. The person you are speaking with has put your call on hold. Please stay on the line. விஷயங்கள் எல்லாம் புதர்கள், அனுபவிக்க வேண்டிய விஷயங்களாக இருக்கிற புதர்கள் நிறைய இருக்கு. புத்திரதார கிரக கஷேத்திர, புத்திரர்கள் மனைவிகள் மக்கள் இவர்கள் எல்லாம் மிருக கிருஷ்ணா, மிருக கிருஷ்ண மரீச்சிக்கா, அதாவது காணல் நீர். காட்டில் எப்படி காணல் நீர் இருக்குமோ அந்த மாதிரி தூரே பக்கத்துக்கு ஜலம் மாதிரி இருக்கும், ஆனால் ஜலம் இல்லை. அந்த மாதிரி புத்திரர்கள் முதலியவர்கள்லாம் தூரேந்து பார்த்தா நமக்கு வந்து ஒரு சமாதானத்தை கொடுக்கறவாளா தெரியும், ஆனா உண்மையில அப்படி இல்லை. கடைசியில் போய் ஏமாந்து போற மாதிரி இவர்களையும் வந்து கடைசியில் ஏமாந்து போனது தான் முக்கியமா. அப்படிப்பட்ட சம்சார காட்டில விழுந்திருக்கேன் அப்படின்னு திருக்கச்செல்வர் சொன்னார். நான் வழி தெரியாமல் இங்கேயா இங்கேயா அலைஞ்சிட்டு, வெளியில வரணும், காட்டுல இருந்து வெளியில வரணும். வெளியில வரணும்னா
அதுக்கு சரியான பாதை தெரியாதான் மறுபடியும் பாதை தெரியாமல் அலைஞ்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பொதுவினை தூற்றுள் நின்று பாவியேன் பலகாலம் வழி திகைத்து அலமருகின்றேன் அப்படின்னா கூவி கூவி இதை கத்தின் இருக்கேன் காட்டில் மாட்டேன்னு கத்துவான் ஓ யாராவது இருந்தா வாங்கல எங்க போனோம் எங்க போனோம் விட்டு இந்த வழி எந்த வழி கத்துவான் கத்தி பிரயோஜனம் இல்லை அந்த மாதிரி நானும் இந்த காட்டில் உட்காந்து கத்தின் இருக்கேன் அதற்கு நிஷ்டமானமாய் நீர்த்து செய்ய துக்காஸ்பதமாயிருந்த கொடுவினை தூற்றுள்ளே நின்று பாவியன் பலகாலும் கூவி கூவி எம்பெருமான் திருவடிகளில் சென்று சேர வழி அறியாதே திகைத்து அளவருகின்றேன் அப்படின்னு இதுக்கு பிள்ளை அந்த வியாக்கியானம் சொல்ற அளவருகின்றேன்னா கஷ்டப்பட்டு நிற்கிறேன் அப்படின்னு அர்த்தம் திகைத்தினா வழி திகைத்து மார்க்கத்துல வழியில எதுவும் தெரியாமல் வெளியில வந்துட்டான வழி வெளியில வந்து எம்பெருமான் திருவடிகளை அடையணும் இன்னொரு ஊருக்கு போகணுங்கிற மாதிரி சம்சாரத்தை விட்டுட்டு எம்பெருமான் திருவடிக்கு போகணும் அந்த போகிறதுக்கான வழி எனக்கு தெரியல தெரியாமல் நான் இங்கே கூவி கூவி எம்பெருமானையும் தெரிஞ்சு கூட்டி கூட்டி எங்க வழி சொல்லு வழி அப்படின்னு அதான் இது கொடுவினை வெளியில வர முடியாமல் இங்கேயும் சரி உள்ளே இருக்கலாமே அப்படின்னா நிறுத்தி செய்ய துக்கம் ஸ்வதமாயும் ஒரே துக்கம்தானே இருக்கு அப்போ கொடுவினை தூற்றுள் நின்று அப்படிங்கிற ஆழ்வாரதான் கொடுவினை தூற்றுள்ள நான் நிலைய ஸ்திரமா நிக்கிறேன் எத்தனை வருஷமா சம்சாரத்தில் இருக்கோம்னா எத்தனையோ கல்பகல்ப காலமாக சம்சாரத்துல உட்காந்துருக்கோம் ஆமாம் வெளியில போறது வேணா இனிமே நடக்கும் எத்தனை காலமா சம்சாரத்தில் உட்காந்துருக்கும் அதனால நின்று நிஷ்கரணம் சக்கியம் இல்லாமையால் தாய் ஆய் நின்று அப்படிங்கிற டாக்டர் சுவாமி நின்றுனா என்ன வெளியில வரைக்கும் வழி தெரியாமல் அங்கேயே மாட்டிருந்து நின்று கூவி கூவி கொடுவினை தூற்றுள் நின்று பாவியேன் என்னை பத்தி சொல்லணும்னா ஒரே வார்த்தை பாவியேன் சம்சாரத்துல இருக்கிறதுக்கே தகுதியானவன் போல பல பாவங்கள் நிறைந்தவன் பாவியேன் பல காலம் வழி திகைத்து அலமறிகின்றேன் எத்தனை நாள் அப்படின்னு சொல்ல முடியாது காலகாலமா ஜென்ம ஜென்மமாக எத்தனையோ இது யுகாந்தரமாக பல காலம் கூவி கூவிங்கிற இந்த பிள்ளை சொல்லுங்க பாவியன் பல காலம் வழிதிகை காலம் வருகின்றேன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம் பலகாலம் கூவி கூவி பலகாலம் வழி திகைத்து பலகாலம் அலமருகின்றேன் எத்தனையோ நாளாக நான் வந்து கஷ்டப்பட்டிருக்கேன் ஏன் ஏன் இப்படி கஷ்டப்படணும் உம்முடைய கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக தானே இந்த சம்சாரத்திலேயே எம்பெருமான் வந்து அவதாரம் பண்ணது சம்சாரத்திலிருந்து வெளியில வந்துட்டு நமக்கு வழி தெரியல அது வாஸ்தவம் ஆனா வழியை காட்டி ஐஸ்வர்யம் போறதுக்காக ஒருத்தர் வந்தாருன்னா அவரை பிடிச்சிட்டு நம்ம போன முடியும் எம்பெருமான் சம்சாரத்துல வந்து எதுக்காங்கன்னா சம்சாரத்துல இருக்கிற நம்மை உஜ்ஜீவனம் பண்ண வச்சிருக்காங்க அவனும் பல அவதாரங்கள் எல்லாம் பண்ணான் பல விஜய ஜெயசிதங்கள் எல்லாம் பண்ணான் அப்ப எம்பெருமானை பிடித்து கொண்டு நாமும் வெளியில போகலாமே அப்படின்னா அப்படியும் நான் போகலையே திருவாய்ப்பாடியிலே சர்வ சுலபனாய் கொண்டு வர்த்தி தருளின அவன் திருவடிகளை தேர மாட்டிற்றேன் ஒரு நாள் கிருஷ்ணா அவதாரத்துல திருவாய்ப்பாடியிலே வந்து அவதாரம் பண்ணி சர்வ சுலபனாக எல்லாரும் கண்ணாலே காணும்படியாக எல்லாரும் தொட்டு காணும்படியாக எம்பெருமான் வந்து அவதாரம் செய்தான் இ கண்ணனாக அப்ப அவனுடைய திருவடியை சேர்ந்து உயிர்ந்து போயிருக்கலாம் ஆனால் செய்யலையே மேபி அன்று ஆனிரை காத்தவன் அப்படிங்கிற அன்று ஒரு நாள் மேபி அன்று ஆனிரை காத்தவன் மேவினா பொந்தி நின்று அப்படின்னு அப்படின்னு சொன்னா அன்று ஆனிரை காத்து இன்னொரு காலத்திலே ஆனிரைனா பசுமாடு முதலானது எல்லாம் காப்பாற்றினவன் ரட்சித்தவன் ஒரு கோவர்தனகிரி எடுத்து ரட்சித்தவன் மாடு மேய்த்தவன் கோவர்தனகிரி மாத்திரம் இல்ல பசுமாடுகளை காப்பாற்றுவதற்காகவே அவதார் அப்படிங்கிற ஒரு மாடு மேய்க்கும் போது அந்த மாடுகள் எல்லாம் கண்ணன் கிட்ட கிறிஸ்தவமே எதிர்பார்க்கல கண்ணன் வந்து புல்லாங்குழல் ஊற்றினான்னா மாடு ஓடி வந்து கண்ணனுடைய பின்பக்கமாக நின்று அவனுடைய உடலை அப்படியே பரிசித்து கொண்டு தன்னுடைய கழுத்தை மாத்திரம் முன்பக்கம் நீட்டிக்கொண்டு கண்ணனுடைய திருமுகத்தையே பார்த்து கொண்டிருக்குமா கடைந்த புல்லும் வாய் வழி சோர வாயில இருந்த புல்லு கூட கீழ் வந்துடும் ஆகாரத்தை எல்லாம் மறந்துடும் கண்ணனுடைய முகத்தை பார்த்து இருக்குமா
அந்த பசுமாட்டை தான் கண்ணன் காப்பாற்றினான், அந்த பசுமாடுகளை தான் கண்ணன் நீத்தான். கண்ணன் நினைக்கிறது என்னன்னா, ஐயோ பாவம், இந்த பசுமாடுகள் எல்லாம் நம்ம கிட்ட இத்தனை பாசத்தோட இருக்கு, தன்னுடைய ஆகாரத்தையும் விட்டுட்டு நம்ம கிட்ட வந்திருக்கு, நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருக்கேன், இதே போல எல்லா ஜீவர்களும் நம்ம முகத்தையே பார்த்துட்டு இருந்தா போதும், அப்ப நம்ம அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துடலாம் அப்படின்னா கண்ணன் எதிர்பார்க்க. மேபி அன்று ஆணிரை காத்தவன் பசுமாடுகளை காப்பாற்றுவதற்காக ஒரு அவதாரம் ஒன்று பண்ணுவான், நம்மளை காப்பாற்ற மாட்டானா, நம்ம பசுமாடு மாதிரி இல்லைங்கிறதுதான் விஷயம். அந்த மாதிரி இருந்துட்டோம்னா கிருஷ்ணன் முகத்தையே பார்த்துட்டு இருந்தோம்னா ஆ முகத்தை நோக்காதவங்க அதையே பார்த்துட்டு இருந்தோம், எந்த காரியத்துக்கும் அவன் முகத்தையே பார்க்கணும். கையால் ஆகாத ஒரு வேலைக்காரன்துக்கா நினைச்சுக்கோங்க, எது வேணாலும் எதுவான முகத்தையே பார்ப்பான், அவர் ஏதாவது போடுவாரா ஏதாவது போடுவாரா, பிச்சைக்காரன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டாங்கன்னா போறவருவா முகத்தையே பார்த்துட்டு இருப்பான், யாராவது ஏதாவது போடுவானா. இது மாதிரி கதிகற்றவர்களுக்கு அதுதானே வழி, முகத்தை பார்த்துதானே ஆகணும், வேற என்ன பண்ண முடியும். இப்ப கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் செய்யாதவர்கள்லாம் என்ன பண்ணணும் கேட்டா, எம்பெருமான் முகத்தையே பார்த்துட்டு அவனே பார்த்து ஏதாவது நமக்கு அனுகூலம் பண்ணுவானா அப்படின்னு. அந்த முகத்தை பார்க்கிற காரியத்தை தான் இந்த மாடுகள் எல்லாம் பண்ணி, அது கண்ணனுக்கு பரம திருப்தியா இருக்கு, அந்த மாடுகளை அவன் ரட்சித்தான். அதே போல நாம் இருந்தோம்னா நம்மையும் ரட்சிப்பான், எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் கை பார்த்திருக்க வேண்டும், எம்பெருமான் திருமுகம் பார்த்திருக்க வேண்டும். நாம செய்யறது ஒண்ணும் இல்லை, செய்யறதுக்கு ஒண்ணும் முடியாதவர்கள் இருக்க வேண்டிய நிலை அது. அந்த நிலையை நாம் இருந்தோம்னா எம்பெருமான் ரட்சிப்பான், நாம் இல்லை அப்படிங்கறதுதான் வாஸ்தவம். இது வரைக்கும் நாம் அப்படி இல்லை, அதனால என்ன அர்த்தம் கேட்டான்னா, கிருஷ்ணனே இந்த சம்சாரத்துல வந்து அவதாரம் பண்ணி மாடுகளை எல்லாம் கூட ரட்சித்தருளினா கூட மனுஷர்களான நம்மள ரட்சிக்க முடியல, ரட்சிக்க முடியாது நாம நடந்துக்கல, அன்னைக்கு அவனுடைய ரத்தத்திலேருந்து நாம வந்து விலகி நின்றோம் அப்படிங்கறதுதான் வாஸ்தவம். அப்ப சொன்னார், மேவி என்று ஆணிரை காத்தவன், அவங்கிட்ட இருந்து நாம விலகிட்டோம் அப்படின்னா அது போனா போயிட்டு போறது. ஏன்னு கேட்டான்னா, அவன் திருவாய்ப்பாடியிலே வந்து கண்ணன் அவதாரம் பண்ணா, நாம அந்த சமயத்துல ஒருவேளை திருவாய்ப்பாடியிலே இல்லையோ, நம்ம போடாத காரணம் கண்ணன் திருவாய்ப்பாடியிலே அவதாரம் பண்ணும்போது நாம வேற எங்கேயோ தேசாந்தரத்துல இருந்துட்டோம் போல, நாம வேற எங்கேயோ லோகாந்தரத்துல இருந்துட்டோம் போல, அந்த சமயத்துல நாம இருந்தோமா அப்படின்னு கேட்டா இருந்தோம். கண்ணன் அவதாரம் பண்ண சமயத்துல நம்ம சம்சாரத்துல இருந்தோமா அப்படின்னு கேட்டா சந்தேகமே இல்லாமல் சம்சாரத்துல இருந்தோம். ஆனா கண்ணன் அவதாரம் பண்ண அந்த ஊர்ல இருந்தோமா அப்படின்னா அது கிடையாது, நம்ம வேற ஏதோ தேசாந்தரத்துல எங்கேயோ இருந்தோம். ஏன்னா அன்னைக்கு நம்ம வந்து திருவாய்ப்பாடியில இருந்தாலும் இல்ல வடமதுரையில இருந்தாலும் நாம் கிருஷ்ணாவதாரத்துல நம்ம பொறுத்து போயிருக்கோம், இல்ல ராம அவதாரத்துல அயோத்தியில இருந்தாலும் நமக்கு வந்து நமக்கும் வந்து நல்ல மோட்ச பதவிங்கிறது கிடைச்சிருக்கும். ஆனா நம்ம போராத காலம் அவா இருந்த ஒரு தேசத்திலே நாம் இல்லை, அந்த காலத்திலே இருந்தோமே தவிர அந்த தேசத்திலே அவா இருந்த ஊரிலே நாம இல்லை. அதனால கண்ணன் திருவடிகளிலே சேருவதற்காக நாம் வந்து அப்ப முடியாத போயிடுது அப்படின்னு சொல்லலாமானா, சரி அப்படி போகட்டும். ஆனா திருவிக்கிரமன் அவதாரம் இருக்கும், அதுல பெருமாள் வந்து உலகம் எல்லாம் தன் திருவடிக்கையே வைத்தான் அப்படின்னு கேள்விப்படுறோம். அப்போ உலகம் எல்லாம் தன் திருவடிகள், அதாவது சொல்ற சர்வதேசவர்த்திகளான சர்வ ஆத்மாக்களும் தன் திருவடிகளினுள்ளே அகப்படும்படி உலகமெல்லாம் சாவி அருளினான் என்றும், உன் திருவடிகளை சேரப்பெற்றிலேன், அன்று சேரப்பெறாத நான் என்று சேர இருக்கிறேன் அப்படிங்கிற. இது திரிக்கலாம் அவதாரத்தில் எப்படி தப்பி சொல்வோம், இதை வேணா ஒரே ஊர்ல இல்ல, திருப்பம் அவதாரத்துல எல்லா இடத்துலயும் பகவானுடைய திருவடி போயிருக்கேன். அப்போ அவன் திருவடினால்தானே லோகத்தை எல்லாம் அளந்திருக்கான், அந்த திருவடிதானே இந்திராதி தேவர்கள் எல்லாம் வந்து கை தொழுதார்கள், அந்த திருவடிதானே பிரம்மா வந்து ஜலம் சேர்த்தார், லோகாந்தரத்தில் இருந்தவர்கள்லாம் அந்த திருவடியை அவர்கள் எல்லாம் பூஜித்தார்கள் அப்படின்னு தானே பார்க்கிறோம். அப்போ அன்னைக்கே எம்பெருமான் திருவடியாலே அளந்த போது தாசன் அப்படின்னு சொல்லி அந்த திருவடி கீழே கை கூப்பி இருந்தால் மகாபலி சக்கரவர்த்தி கிடைத்த மாதிரி நாமும் ஒரு ரீதியிலே குறைத்திருக்கலாம், பகவத் பக்தனாக ஆயிருக்கலாம். கிருஷ்ணாவதாரத்துல அந்த ஊர்ல இல்லைன்னு பார்த்தோம், ஆனா திரிபுரா அவதாரத்தில் நாம இருக்கிற ஊர்லயே பகவானுடைய திருவடி வந்தது, நம்ம சிரஸ்து மேலே பகவானுடைய திருவடி வந்தது. ஆனா அன்னைக்கும் பகவானே நாம் அடையவில்லையே, திருவிக்கிரமா அவதாரத்துக்கும் போது கூட பகவானை அடைய முடியாதுன்னா வேற எப்போ அடைய முடியும், பகவானே நாம் இருந்த ஊர்ல நாம் இருந்த காலத்துல தன் திருவடிகளை தந்தருளின போது அப்போதும் நமக்கு ஒரு ஜீவனமும் ஒன்றும் கிடைக்கவில்லையே. வாழ்வார் அதனுடைய அது பிள்ளார் சாய்கிற பார்ப்போ அழகான வார்த்தை, அன்று சேர பெறாத நான் என்று சேர இருக்கிறேன், சேராதொழியில் இவ்வாத்மா முருகை நிச்சிதம்
இனி அவனுடைய ஈஸ்வரத்துவம் விகலமாகாதே புகுகிறது. இனி ஆத்மாவதிகமாக அவன் திருவடிகளை சேருகை என்று ஒரு பொருள் இல்லை என்று ரசையற்று கூப்பிடுகிறார். அன்னி சேராத நான் என்னைக்கு சேரப்போறேன்? அதான் இனிமே நடக்கிற காரியமே எம்பெருமானை சேர்றதுங்கிறது கிடையாது, எம்பெருமானை சேருவதுங்கிறதே கிடையாது. சரி, அப்படியே விட்டுடலாமேனா சேராதொழிகள் இவ் ஆத்மா முடிகை சேரலைனா இந்த ஆத்மா முடிஞ்சிடும் அவ்வளவுதான். எங்கினி தலைப்பைவனேங்கிறார் ஆழ்வார். இனிமே எங்கேன்னு கேட்டா ரொம்ப ஆழ்வா இருக்கு, ரொம்பவே நிராசை. சேராட்டா இன்னும் ஆத்மா முடிஞ்சிடும், அப்புறம் என்ன இருக்கு? அப்ப அவனுடைய ஈஸ்வரத்துவம், இப்ப பகவான் ஈஸ்வரன் எப்படி சொல்றது? ஈஸ்வரனா எல்லாவற்றையும் ரட்சிக்கிறவன் தானே, ஒண்ணும் இல்லாம இவன் வந்து கடைசியில இந்த ஆத்மா வந்து எம்பெருமானை சேர முடியாமல் அப்படியே நெசிச்சு போயிருக்கு அப்படின்னா இவன் என்ன ஈஸ்வரன்? ஒரு ராஜாவானவன் பிரஜைகளை காப்பாற்றணும் அப்படின்னா அவர்களுக்கு எந்த ஒரு தோஷமும் வராமலி அவர்களை நல்ல ரீதியில காப்பாற்றணும். அப்புறம் நாட்டுல பிரஜைகள் நிறைய பேர் இருக்கா, என்னால காப்பாற்ற முடியல அப்படிங்கிறதுக்காக அந்த பிரஜைகளை பாதி பேரை கொண்டுட்டு மீதி பேரை நான் காப்பாத்துறேன் அப்படின்னா அவன் என்ன ராஜா? இதென்ன ஈஸ்வரத்துவம்? அது போல எம்பெருமானை சேர்ந்து இருக்கிறவர்கள், எம்பெருமான் சர்வேஸ்வரன் தானே, எல்லாருக்கும் ஈஸ்வரன் தானே. இப்ப எல்லாரும் நல்லா இருந்தாதான் எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவங்கிறதுக்கு ஒரு நிறம், ஒரு அழகு. ஆனா எனக்கு இப்படி ஒரு கதி வந்து எம்பெருமானை அடைய முடியாம நான் கூவி கூவி கடைசியில ரொம்ப கஷ்டப்பட்டது இப்படியே இந்த ஆத்மா முடியும்படி ஆயிடுச்சுன்னா அவனுடைய ஈஸ்வரத்துவத்துக்கு ஒரு குறைவு, அவனுடைய ஆளுகைக்கு ஒரு குறை அப்படின்னு தான் வந்து சேரும். அதை நினைச்சு அழுவா கஷ்டப்படுறாராம். அதனால இனிமேல் இப்படிதான் வரும், வேற வழி இல்லை. அவனுக்கும் ஒரு குறை, எனக்கும் அவன் திருவடிகள் சேர்றதுங்கிறது நடக்காது. இனி அவன் திருவடிகளை சேருகை என்று ஒரு பொருள் இல்லை, அது இனி அவன் திருவடி சேர்றது அல்ல ஒன்றும் நமக்கு கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி உட்கொள்ள வேண்டியதான் அப்படின்னு அழுவார் நிராசையாக தோன்றிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய குறர்த்தம். நேவி என்று ஆணிலை காத்தவன் ஒண்ணு, உலகமெல்லாம் தாவிய அம்மானை ரெண்டு, எங்கு இனி தலை பெய்வனே? இனினா இத்தனை காலம் பகவான் திருக்குறள் அவதாரம் பண்ணச்ச கூட சேராத நான் இனி எங்க சேரப்போறேன்? அந்த அவதாரங்கள் எல்லாம் அதிக்காந்தங்கள் ஆனதென்று எங்கே அடைய புகுகிறேன், அடைய மாட்டேன் என்ற வழியில் சாஸ்திர சொன்னாய். எல்லாம் தாண்டி போய் மொத்தம் அனுப்புறோம், இனிமே அவன் எங்க அடையிறது? அவன் அடையிறதுங்கிறது கிடையாது. எம்பெருமானை அடைவதற்கு தான் ஆசைப்பட்டும் இனி ஆசைப்படுவதற்கு கூட முடியாதபடியான ஒரு ரீதியிலே ஆகிவிட்டது அப்படின்னு ஆழ்வார் ஆழ்ந்து ஓய்ந்து இந்த பாசுரத்திலே நிற்கிறார். அடுத்த பாசுரம், தலைப்பை காலம் நமன் தமர் பாசம் வித்தால் அழைப்போ அவ்வல்லலெல்லாம் அகலா, கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு நிலை பெற்று என் நெஞ்சம் பெற்றது நீடுயிரே. கடைசி காலத்திலே யமனுடைய தூதர்கள் எல்லாம் வந்து பாசம் என்கிற கயரை வீசி நமக்கு துக்கத்தை உண்டாக்குவார்கள். அந்த துக்கம் எல்லாம் போகும்படியாக நான் எம்பெருமானை கண்டுகொண்டேன். அந்த துக்கத்துக்கு சமமான ஒரு துக்கம் நான் எம்பெருமானை பிரிந்திருக்கும் போது பட்ட துக்கம். என்னை விட்டு அந்த துக்கம் எல்லாம் போகும்படியாக நான் என் கண்ணனை கண்டுகொண்டேன். கண்ணன் கலைப்பல் ஞானத்தவன், வித்தைகளுடைய பலவிதமான ஞானத்தை உடையவன் கண்ணன். அவனை நான் திருமலையிலே கண்டு என் மனதாலே நான் நிலையை அடைந்து என் ஆத்மாவானது ஒழிந்து போகாதபடி நித்தியமாக நிலை பெற்று இருக்கும்படியான ஒரு நிலையை பெற்றது அவனை கண்டபடியாலே. இது இந்த பாசுரத்திலே தாற்பயம். போன பாசுரத்திலே இதை வச்சுட்டுதான் புரியலான்னு சொன்னா போன பாசுரத்திலே இந்த ஆத்மா முடிகை நிற்க ஆத்மா போயிடும் அப்படின்னார். ஆனா இந்த பாசுரத்துல நிலை பெற்று என் நெஞ்சம் பெற்றது நீடுயிரே அப்படின்னு என்னுடைய மனசானது நீடுயிர், நீடுயிர்னா ஸ்திரமான ஆத்மா. இந்த ஆத்மா இன்னும் குறைவு கிடையாது, இது எம்பெருமானுக்கு தாசனாக ஸ்திரமாக இருக்கும்படியான ஒரு நிலையை பெற்றது. இப்படி பெற்றது அப்படின்னா அதாவது ஆழ்வார் இப்படி வருது நிராசை போகும்போது எம்பெருமான் என்ன பண்ணானோ உடனே
தன்னை காட்டி கொடுத்தானாம் பெருமான். திருமணியிலே, அதாவது படக்கு திருமலையிலேங்கிற திருவேங்கர மலையிலே தான் இருந்த நிலையை எம்பெருமான் காட்டி கொடுக்க அதை சேவித்து ஆழ்வார் வந்து இப்பொழுது சந்தோஷப்படுகிறார் என்பதாக, பயம் நீங்கி சந்தோஷப்படுகிறார் என்பதாக இந்த பாட்டலை தந்தது. வருத்தப்பட்டு நிற்கிற ஆழ்வாருடைய வருத்தம் பொறாமையினாலே எம்பெருமான் தானே திருவேங்கர மலையில் தான் இருந்த இருப்பை காட்டி கொடுத்தானா, அதை பார்த்து ஆழ்வார் பாடுகிற பாசனம். இங்க முதல்ல தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால் அலைப்பூனும் அவ்வல்லல் எல்லாம் அகல. தலைப்பை காலம் அப்படின்னா கடைசி காலம், அந்திம காலம், அதாவது யமதூதர்கள்லாம் வந்து நம் முன்னாடி நிற்கக்கூடிய காலம். அந்த காலத்திலே யமதூதர்கள் வந்து பாசம் விட்டால், பாசம்ங்கிற கயிறு, அந்த கயிறு போட்டு அப்படி இழுத்துன்னு போவாலாம் ஜீவர்களை, அப்போ நமக்கு ஒரே கஷ்டம் இருக்கும், அலைப்பூன் இன்னும் மிகுந்த கஷ்டம் இருக்கும். அவ்வல்லல், அந்த கட்டங்கள் எல்லாம் போகும்படியாக அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சேவையினாலே என்ன ஆச்சு கேட்டான்னா, பின்னாடி நமக்கு யமதூதர்களாலே வரக்கூடிய பயம் எதுவுமே கிடையாது. அந்த பயம் எதுவும் வராதபடியாக இன்றைக்கு திருவேங்கர மலையிலே நின்று நமக்கு சேவை கொடுத்து கொண்டிருக்கிறான். யமலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவதற்காக வயிற்றால் கட்ட ஆரம்பித்தால் என்ன வருத்தம் உண்டாகுமோ அந்த வருத்தம் எல்லாம் இல்லாதபடிக்காக எம்பெருமானுடைய சேவை கிடைத்திருக்கு அப்படிங்கிறது பொதுவா அர்த்தம். ஆனால் இதுல எல்லாம் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, உத்ராந்தி வியசனம் போலே அதிகோரமாய் அதி துஷ்டகமாயிருந்த என்னுடைய அந்த பகவத் விஸ்லேஷ ஜனிக நிரவதி கவ்யசனமும் அப்படிங்கிற, இங்க வந்து இந்த யம தூதர்கள்னாலே வரக்கூடிய பயம் இருக்கு, துக்கம், அதை சொல்லல இந்த பாசுரத்துல. அதே போல அதி கோரமா இருக்கிற இன்னொரு துக்கத்தை சொல்ற, அது பகவத் விசேஷ துக்கம், எம்பெருமானை பிரிந்திருக்கிற துக்கம். எம்பெருமானை பிரிந்திருக்கிற துக்கம் ஆழ்வார்க்கு எப்படி இருக்குன்னு கேட்டானா, கடைசியில் இந்த சம்சாரத்துல நாம உயிரோடு இருக்கும்போது மனைவி மக்கள் வீடு வாசல் இன்னும் என்னென்னவோ எல்லாத்தையும் அனுபவித்து நீங்க இருக்கும்போது, கடைசி காலத்துல எம்மப்பட்டார்கள் வந்து இதையெல்லாம் பிரித்து நம்மை விட்டு பிரித்து நம்மளை அப்படியே இழுத்து கொண்டு போகும்போது கயிறை வீசினால் நமக்கு எத்தனை கஷ்டம், ஐயோ இத்தனையும் விட்டுட்டு போறோமே, இந்த உடம்பு விட்டுட்டு போறோமே, இந்த வீட்டை விட்டுட்டு போறோமே, இந்த பக்கத்துல இருக்க மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு போறோமே, இந்த அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்களை எல்லாம் விட்டுட்டு போறோமே அப்படின்னு நமக்கு எத்தனை கஷ்டம் இருக்குமோ அவன் பாசக்கயிறு வீசும் போது அத்தனை கஷ்டம் ஆழ்வாருக்கு பகவானை விட்டு இருக்கும்போது, சம்சாரத்தில் இருக்கும்போது அவருக்கு கஷ்டம், அவங்க சம்சாரத்தை விரும்போது கடைசியில் அந்த கஷ்டம் வரும், ரெண்டு கஷ்டமும் ஒண்ணுங்கிறாங்க. அதாவது சம்சாரியா இருக்கிறவனுக்கு, சம்சார ரத்தனாக சம்சார போகத்திலே மூழ்கி இருக்கவனுக்கு அந்த சம்சாரத்தை விட்டு திடீர்னு உங்களுக்கு இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க தாக்க மாட்டோங்கோ, ராத்திரிக்குள்ள முடிவு போயிடும் அப்படின்னு சொன்னா அவருக்கு எந்த ஒரு கஷ்டம் வரும், ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டு போறோமே, இந்த சரீரத்தை விட்டுட்டு போறோமே, எந்த ஒரு கஷ்டம் வரும், என்ன விசேஷ துக்கம், பிரிவு துக்கம், மொத்தத்தையும் பிரிஞ்சு நம்ம போயிடுறோமேனு வரும். அந்த துக்கம் பகவானை பிரிஞ்சு இருப்போம் போது ஆழ்வார்க்கு வந்துடுறான், அதே அளவு துக்கம் பகவானை பிரிஞ்சிருக்க ஆழ்வார்க்கு. அதனால அதைதான் இப்படி சொல்ற, நமக்கு புரியும்படி சொல்லணுங்கிறதுக்கு ஆழ்வார் என்ன பண்ற, பகவத் விசேஷ துக்கம் எப்படி இருக்குங்கிறத நமக்கு புரியணும்னா இந்த மாதிரி பாஷையில் சொன்னாதான் புரியும். ஆத்மா உடம்பை விட்டு பிரியும் போது என்ன துக்கமோ அந்த துக்கம் இருக்கு அப்படின்னு. அதனால்தான் என்னுடைய அந்த பகவத் விசேஷ ஜனித நிரவதிக வியசனமும் அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு துக்கம் அது போகணும், அது அது போகும்படியாக இப்ப எம்பெருமானதுதான் அப்படின்னு. தலைப்பை காலம் நமந்தமர் பாசம் விட்டால், பாசம்னா பாசக்கீடு, அழைப்பு நுண்ணும் அவ்வல்லலெல்லாம் அகல. இன்னும் வெறும இந்த கருகி நரக துக்கத்தை இங்க சொல்லணுங்கிறது ஒரு அர்த்தம் வரும், ஆனா இந்த இடத்துல திடீர்னு சொன்னது பொருத்தமா இல்லை. அதனால இப்படி ஒரு அர்த்தத்தை பிள்ளை நல்லுத்தியில எம்பெருமான் சேவை கிடைச்சா நரக துக்கம் போகும், நமக்கு கடைசி காலத்துல நரக துக்கம் வராதபடி எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்ங்கிறது வாசகம் தான். ஆனா அதை எதுக்கு இங்க சொல்லுவானே அப்படின்னா அது புரியல இப்போ. அதனால அதை சொல்லல, இந்த பகவத் விசேஷ துக்கத்துல ஆழ்வார் இருக்கார்,
அதைத்தான் சொல்ற சொல்லும் போது நமக்கு புரியற பாஷையில உங்களுக்கு அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி எனக்கு இருக்கு அப்படின்னு அது புரியும் முறையா நமக்கு காண்பிக்கிற அவ் வல்லல் எல்லாம் மகள இந்த மொத்தமும் இந்த தோஷம் மொத்தம் இந்த துக்கம் மொத்தம் விசேஷமாக எல்லாம் போய் நெஞ்சம் நிலை நின்று அல்லல் அவ்வல்லங்கிற அந்த துக்கம் இந்த துக்கம் மாத்திரம் இல்ல அவனுடைய சர்வேஸ்வர தொட்டுக்கு வைகல்யம் வருகிறது என்றுள்ள மகாபயமும் இந்த துக்கம் மாத்திரம் இல்ல நான் இப்படியே முடிந்து போயிட்டேன்னா எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறதுக்கு குறவு வந்துருமே எங்க சர்வேஸ்வரன் அவ பாசம் இருக்கும் போதுதான் இந்த ஆத்மா முடிஞ்சு போயிருக்கு அப்படின்னு எல்லாரும் புரிவா ஆனால் எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துக்கு குறவு வருமேன்னு ஒரு பயம் பட்டார்கள் அந்த பயமும் போகும்படியா மகாபயங்கிற அவனுடைய சர்வேஸ்வரத்துக்கு ஒரு குறை வருமோ அப்படிங்கிற ஒரு மகாபயம் அந்த மகாபயமும் போகும்படியாக எம்பெருமான் வந்து கண்ணன் வந்து முன்னாடி வந்து நிற்கிறாராம் அவ்வெல்லல் எல்லா மகள எல்லாம்னா நிசேஷமாக எல்லாம் போய் மொத்தம் ஒரு துக்கம் இல்லாம எல்லாம் போய் கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு கலைப்பல் ஞானம் அப்படின்னா சாஸ்திரீக சமதிகம் என் அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்கார் வித்யைகளுடைய பலவித ஞானம் பலவித ஞானத்தை உடையவன் அர்த்தம் அதாவது எம்பெருமானை நாம் அறிந்து கொள்வதுன்னு கேட்டான்னா சாஸ்திரங்கள்னாலே அறிய முடியும் வேற வழியினாலே அறிய முடியாது அப்படி சாஸ்திரங்கள்னாலே அறியப்படும்படியாக இருப்பவன் அப்படிங்கிறது தான் கலைப்பல் ஞானத்து கலைனா வித்யன்னு அர்த்தம் பல் ஞானம் அப்படின்னா பகுவிதமான ஞானம் அர்த்தம் வித்யைகளாலே வரக்கூடிய ஞானத்தினாலே தொடர்புடையவன் அந்த ஞானத்தினாலே அறியப்படுபவன் பகுவித ஞான விஷயன் அப்படிங்கிற அப்படிப்பட்ட என் கண்ணனை கண்டுகொண்டு கலைப்பல் ஞானத்து என் கண்ணன் தான் எம்பெருமான் கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு அப்படின்னு அழகாக ஆழ்வாருக்கு கண்ணனை காண்கியே பரம புருஷார்த்தமாகியால் இதுக்கே அர்த்தத பிராதான்யம் விவட்சிதம் என்று நினைத்து இப்பாட்டுக்கெல்லாம் இதுவே தாத்பரிய விஷயம் என்று காட்டுகிறார் இந்த பாட்டுக்கெல்லாம் மொத்தத்துக்கும் தாற்பயம் என்ன கேட்டேன்னா கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு இதுக்காக இந்த பத்து பாட்டை ஆழ்வார் கத்திரது மொத்தமுமே என் கண்ணனை கண்டுகொண்டு அப்படிங்கிறதுக்காக தான் ஏன்னா இங்க பார்த்தோம்னா மேலோட்டம் பார்த்தோம் வச்சுக்கோங்க ஆத்மா முடியறது மனசு ஸ்திரமா இல்லை அப்படின்னு இதெல்லாம் தோன்றினா கூட கண்ணனை காண்கிறதே பரம புருஷார்த்தம் அர்த்தத பிராதான்யம் விவட்சிதம் என்று நினைத்து அதாவது சப்த பிராதான்யம் அர்த்த பிராதான்யம் இருக்கு சப்த பிராதான்யம் வச்சு பார்த்தா மொத்தத்துக்கும் என்ன பிராதான்யம் அப்படின்னு பார்த்தோம்னா எம்பெருமானை பிரிந்த வியசனத்திலே ஆழ்வார் கஷ்டப்படுறார் அப்படிங்கிறது அர்த்தத்தை வச்சு பார்த்தோம்னா எது பிரதானம்னா அப்ப ஆழ்வார் கஷ்டப்படுறங்கிறது பிரதானம் இல்ல எம்பெருமானை காணணுங்கிறது தான் பிரதானம் அன்பதற்காக தானே இத்தனை கஷ்டப்படுற பிரிந்து கஷ்டப்படுற அப்புறம் எம்பெருமானை காணணும் அப்படிங்கிறது தான் அர்த்தத்தினாலே பிராதான்யம் அதனால அதுதான் இங்க விவர்சிதம் கலைப்பல் ஞானத்து என் கண்ணனை கண்டுகொண்டு இந்த கண்ணனை கண்டுகொண்டுனர் எங்கே கண்டுகொண்டார் அப்படின்னா இந்த கண்ணனை கண்டுகொண்டு ஆழ்வார் சொன்னபடினாலே கண்ணன் தேவை கொடுத்துருக்கான் அப்படின்னு தெரியுது எங்கே பார்த்தார் அப்படின்னா எம்பெருமானை திருமலையே கண்ணாலே காணப்பெற்றேன் என்கிறான் சாஸ்திரிக்கு சமபிகம்யனான எம்பெருமானை திருமலையிலே கண்ணாலே காணப்பெற்றேன் என்கிறார் விஷயம் எம்பெருமானை சாஸ்திரத்தினால்தான் பார்க்க முடியும் வேற வழியினாலே எம்பெருமானை அறிய முடியாது ஆனா அந்த எம்பெருமானை திருமலையிலே நான் கண்ணாலே பார்த்தேங்கிற சாஸ்திரத்தினாலே பார்க்க வேண்டிய எம்பெருமானை நான் கண்ணாலே பார்த்தேன் அப்படின்னு அப்படி எம்பெருமான் தேவை கொடுக்குறான் திருமலையிலேங்கிறது இங்க பாசுரத்தில் இல்லையே அப்படின்னா இங்க அடுத்த திருவாய் மொழியும் ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் பண்ணி வெறிக்குரல் அருவி திருவேங்கடத்தை எழுத்தல் சோதி எந்த கேமிருக்கு அப்படின்னால திருவேங்கட மலையை பற்றி அடுத்து வரப்போற அப்படின்னாலே இங்கே அழ்வார் சேவித்த எம்பெருமான் கண்ணனை கண்டுகொண்டு என்றால் அது திருவேங்கட மலையில் உள்ள கண்ணனா தான் இருக்க வேண்டும் என்பதாக வைத்துக் கொண்டு அப்படி வியாக்கியானம் பண்ணார் இங்க மேல் திருவாய் மொழியிலே திருவேங்கட மொழியானை பேச திரும்பியாரே திருமணியிலே காணப்பெற்றேன் என்கே இங்கே விவக்ஷிதம் அப்படின்னார் அப்போ சாஸ்திரீக சமபிகம் என் அந்த கலைப்பல் ஞானம் அப்படின்னா சாஸ்திரத்தினாலே மாத்திரம்
சாஸ்திரத்தினால் வரக்கூடிய ஞானத்துக்கு மாத்திரமே விஷயமாகுபவன் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரத்தால் மட்டும்தான் அறிய முடியும்னா என்ன அர்த்தம் கேட்டானா, இந்திரியங்கள்னாலே அறிய முடியாது அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் சீபாஷத்திலே சாதித்தார். இப்ப இந்திரியங்கள்னாலே அறிய முடியாதுன்னு சொன்னப்புறம் அவனை என் கண்களால் கண்டுகொண்டு எப்படி சொல்லலாம், என் கண்ணனை கண்டுகொண்டுனா கண்ணாலே பார்த்தேன்னு சொல்ற, இந்திரியத்தினாலே பார்க்க முடியாது சாஸ்திரத்தினால் தான் அவனை தெரிந்து கொள்ள முடியும்னு சொல்லிட்டோம். அப்படிப்பட்ட எம்பெருமானே நான் என் கண்ணாலே கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லலாம், அது எப்படி பொருத்தமா இல்லையேன்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு சாஸ்திர சுவாமி சாதிக்கிறார், இவருடைய சக்ஷுஸ் யோக சம்ஸ்கிருதமாக யார் கண்ணாலே காணப்பெற்றேன் யோகஜன்ய பிரத்யக்ஷம் அங்கீகிருதம். அதாவது என்ன கேட்டான்னா, ஆழ்வார் வந்து கண்ணாலே பார்த்தான்னா எம்பெருமானை கண்ணாலே பார்க்க முடியாதுன்னா நம்முடைய கண்ணாலே பார்க்க முடியாது, ஆனா யோகிகள் கண்ணாலே பார்ப்பார் எம்பெருமான். ஆழ்வாருடைய கண்ணுங்கிறது யோகியுடைய கண். ஆழ்வார் யோகமானபடினாலே யோகம் செய்தவரானபடினாலே அவர் ஒரு யோகியா இருக்கிற அப்படின்னாலே இந்த பிரத்யக்ஷம் ரெண்டு விதம். பிரத்யக்ஷம்னா இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய ஞானம் இருக்கு, அது ரெண்டு விதம், யோகி பிரத்யக்ஷம் ஒண்ணு அயோகி பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒண்ணு. இது அயோகி பிரத்யக்ஷம் தான் நமக்கு இந்த இந்திரியங்கள்னாலே வரக்கூடிய ஞானம். யோகிகள்னா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டான்னா, அவ யோகத்தினாலே வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி ஒண்ணு, அந்த சக்தி இந்திரியங்களுக்கு வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டா, சாதாரணமா சாதாரண மனுஷர்களுக்கு தெரியாத விஷயம் கூட அவளுக்கு கண்ணாலே தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அதை சுவாமி தேசிகன் வந்து அஸ்மதாதி பிரத்யக்ஷம் விதா யோகி பிரத்யக்ஷம் அயோகி பிரத்யக்ஷம் ஜெய்தி யோகி பிரத்யக்ஷம் பிரகிருஷ்ட அதிருஷ்ட விசேஷம் புண்ணியத்தினாலே வரும். கதை யுக்தாவஸ்தாயா மனோமாத்திரியம் வித்யுக்தாவஸ்தாயம் பாக்கியேந்திரியஜன்யம் அப்படி. அவ யோகம் பண்ணச்சு அவ என்ன பண்ணுவான்னு கேட்டானா, வெளி இந்திரியங்கள்லாம் அடக்கி வச்சுருவான், அடக்கி வச்சுட்டு மனசின் தேசத்தை மாத்திரம் வச்சுட்டு யோகம் பண்ணச்ச அப்ப அந்த மனசுனாலே அவர்கள் எல்லாத்தையும் பார்ப்பார்கள். அதுதான் யோகி பிரத்யக்ஷம் அப்படின்றே. அப்ப யோகத்திலிருந்து வெளியில வந்தாச்சும் வச்சுக்கோங்க, அப்புறம் எந்த இந்திரியத்தானே அவளால நம்மள மாதிரி இந்திரியம் பிரித்தாலும் கூட அவளால பார்க்க முடியும். அந்த மாதிரி ஆழ்வார் வந்து யோக நிலையிலே இப்ப வந்து திருவேங்கமலை எந்திரமான அவருக்கு சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமானை யோக கண்ணாலே அதை பார்த்தார் அப்படின்னு சொல்லுவான். அதைத்தான் திருஷ்யதே அப்படின்னு இந்த ஆத்மாவை பத்தி அடிக்கடி உபநிடத்துல வரும். திருஷ்யதேன்னா காணப்படுகிறார் அப்படின்னு அர்த்தம். எங்க காணப்படுகிறார் நம்ம பார்க்கலையேன்னா, வியாக்கியானத்துல சுதப்பிரகாசியில யோகி திவி அப்படிங்கிற யோகிகளாலே காணப்படுகிறார், நம்மளால பார்க்க முடியாது, யோகிகளாலே காணப்படுகிறார் அப்படின்னு. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை திருமலையிலே கண்ணாலே காணப்பெற்று அப்படின்னு ஆழ்வார் சொன்னது பொருத்தமாக இருக்கு. அவர் வந்து அது மாத்திரம் இல்ல, திருமலைங்கிறது அது நமக்கு சேவை தரத்துக்காகவே வந்த இடம். அதற்காக நான் தேசியின் திருமலையை பற்றி சொல்லும்போது கண்ணன் அடியிலே எமக்கு காத்தும் வெறுப்பு அப்படின்னா, திருமலையை எப்படிப்பட்டதுன்னு கேட்டா கண்ணன் அடியிலே, இது கண்ணனை கண்டுகொண்டு ஆழ்வார் சொன்னார் இல்லையா, அது போலதான் அங்கேயும் தெரியுங்க. கண்ணன் அடியினை எமக்கு காட்டும் வெறுப்பு, கண்ணன் நமக்கு காமிச்சு கொடுக்கறார், தன்னுடைய திருவடியை காமிச்சு கொடுக்கறார். காமிச்சு கொடுக்கறதுனா என்ன அப்படின்னு கேட்டா, இதுவரைக்கும் நாம கேள்விப்பட்டிருக்கோம், திருமலை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம், திருமலையிலே வந்து எம்பெருமான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கலாம், திருமலை இருக்கட்டும், வேதத்திலே நாம் எம்பெருமானை கேள்விப்பட்டிருக்கோமே தவிர பார்த்ததில்லை. ஆனா திருமலையானது எம்பெருமானுடைய காட்சியை நமக்கு கொடுக்கறது, நம்ம கண்ணாலே எம்பெருமானை பார்க்க முடியாது இல்லையா. அதனால்தான் காட்டும் கண்ண நடிகரை எவக்கு காட்டும் பிரத்யக்ஷமாக காட்டும்னு அந்த சாட்சா சொன்ன அங்கே வியாக்கியானம் பண்ணிருக்கார். இந்த செக்குடைய வேசியும் வியாக்கியானம் படிச்சிருக்கார் பகசித்திரிகா இருக்கு. அதனால நமக்கு எம்பெருமானை காட்டக்கூடியது, நம் கண்களுக்கு எம்பெருமானை காட்டக்கூடியது இந்த திருமலை. அங்கே அர்த்தாவதாரத்திலே பெருமான் சேவை சாதிக்கிறார் இல்லையா. அதனால அப்படிப்பட்ட எம்பெருமானை நான் கிருஷ்ணாவதாரத்திலும் திருவிக்ரமாவதாரத்திலும் அடைய முடியாத எம்பெருமானை இங்கே திருமலையிலே இருந்து எம்பெருமான் காட்சி கொடுத்து அடையும்படி எனக்கு வழி செய்திருக்கிறான் அப்படிங்கறது இங்க விமர்சனம். இந்த இடத்துல அதனால நிலை பெற்று என் நெஞ்சம் பெற்றது நீடுவிலே, என் நெஞ்சம் நிலை பெற்று என்னுடைய நெஞ்சம் நிலையாக நின்று நீடு உயிரே ஆத்மாவும் நித்தியமாம்படி. அதாவது சாதிக்கிற அந்த துக்கங்கள் எல்லாம் போய் நெஞ்சம் நிலை நின்று ஆத்மாவும் நித்தியமாம்படி சாஸ்திரிக்கு சாம்பிகம் நானே எம்பெருமானை திருமலையிலே கண்ணாலே காணப்பெற்றேன் என்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானை தன்னுடைய துக்கங்கள் எல்லாம் தீரும்படியாக
திருமலையிலே நான் தன்னாலே காணப்பெற்றேன் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொன்னார். அடுத்த பாசுரம் கலச்சுருதி. இந்த திருவாய் மொழியினுடைய கலம். உயிர்கள் எல்லா உலகமும் உடையவனை குயில் கொள் சோலை தென்குருகூர் சடகோபன் செயலில் சொல்லிகை மாலை ஆயிரத் துளிப்பத்தும் உயிரின் மேலாக்கை ஊனிடை ஒலிவிக்குமே. சர்வ ஆத்மாக்களுக்கும் சுவாமியாக இருக்கக்கூடியவன், சர்வ லோகங்களுக்கும் சுவாமியாக சர்வ லோகங்களுக்கும் சேஷியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அவனை குறித்து சடகோபன் நம்மாழ்வார். குயில்கள் கூவுகின்ற சோலைகளை உடைய திருக்குருகூர் கஷேத்திரத்தை சேர்ந்த திருநகருக்கு நிர்வாகத்தரான நம்மாழ்வார் அருளி செய்த இந்த மாலை செய்யிரில் சொல் இசை மாலை. யோகம் இல்லாத குற்றம் இல்லாத சப்தங்களையும் கானங்களையும் உடைத்தான இந்த மாலை ஆயிரம். இந்த ஆயிரத்துள் இந்த பத்து பாசுரங்கள் இது உயிரின் மேலே இருக்கக்கூடிய மாம்சத்துக்கு நடுவிலே இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை போற்றி வைத்து ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கும் என்பதாக இதனுடைய அர்த்தம். அதாவது பிரகிருதி சம்பந்தத்தை போக்கும். அதுதான் ஆழ்வார் கேட்கிறாருங்க. பிரகிருதி சம்பந்தம் போய் எம்பெருமானை அனுபவிப்போம். இந்த பிரகிருதி சம்பந்தம்ங்கிறது எம்பெருமானை அனுபவிக்கிறதுக்கு தடையா இருக்கும். அந்த தடையான இது போகணும் தானே கேட்கிற. அந்த தடையை போக்கும் அப்படிங்கறதான் இதனுடைய பலன். எம்பெருமான் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, உயிர்கள் எல்லா உலகமும் உடையவன். எல்லா உயிர்களையும் எல்லா உலகங்களையும் உடையவன். அதாவது சேத்தனா சேத்தன வஸ்துக்களை மொத்தத்தையும் மொத்தத்துக்கும் சுவாமியாக இருப்பவன், மொத்தத்துக்கும் சேஷியாக இருப்பவன் அப்படின்னு. உயிர்கள் எல்லா உலகமும் உடையவனே அப்படின்னு அது இங்க எதுக்காக சொல்வார் அப்படின்னா, இங்க அது சொல்வானேன்னு கேட்டான். இப்படி ஆழ்வார் உள்ளராகையாலே எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தும் அதிகலமாய் அப்படிங்கிறது. அதாவது எம்பெருமான் சர்வேஸ்வரங்கிறது இப்ப ஸ்பெஷம் ஆயிடுச்சு. போன பாசுரத்திலையும் அதுக்கு முன்னாடி இருந்த பாசுரத்திலையும் எம்பெருமான் சர்வேஸ்வரத்துக்கு குறவு வருகிறதேன்னு ஆழ்வார் கஷ்டப்பட்டார். ஏனால் அவன் ஈஸ்வரனாக இருக்கும்போது அவனுடைய ராஜ்யத்திலே அவனாலே ஆளப்படுகிற விஷயமாக இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவானது இது நாசமாய் கொண்டிருக்கிறது, இது மோசமாய் கொண்டிருக்கிறது. அதனாலே அவன் ஈஸ்வரன் ஒரு பெருமைக்கு குறவு வருகிறதே அப்படின்னு ஆழ்வார் கஷ்டப்பட்டார். அந்த குறவெல்லாம் போயிருக்கான். ஏன்னா திருமணியிலே எம்பெருமானை பார்த்த உடனே ஆத்மாவுக்கு உயிர் வந்துருக்கும், இந்த ஆத்மாவுக்கு உஜீவனம் வந்துருக்கும். ஏன்னா ஆழ்வார் நீடுயர் ஸ்திரமாக ஆத்மா இருக்கும்படியாயிட்டு. அப்ப எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துக்கு ஒரு குறையும் இல்லாமல் நன்றாக ஆளுகிறான் அப்படின்னு பேர் வந்துருக்கும். அதுதான் சொல்ல உயிர்கள் எல்லா உலகமும் உடையவனை. இந்த மாதிரி நம்மாழ்வார மாத்திரம் இல்ல, இந்த ஆத்மாவை மாத்திரம் இல்ல, சகல பேரையும் இதே மாதிரி ரட்சிக்கக்கூடிய அவரவர்களுக்கு தேவையான விஜயங்களை எல்லாம் கொடுத்து அந்த உயிர்களை எல்லாம் ரட்சிக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை குறித்து ஆழ்வார் அள்ளு செய்தது அப்படிங்கறத உயிர்கள் எல்லா உலகமும் உடையவனையே இல்லை எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்தும் அதிகலமாய் ஒரு குறவும் இல்லாமல் திருநகரையும் அடங்க சமர்த்தமாயிற்று எஞ்சியது. அது மாத்திரம் இல்ல, திருநகரி இரண்டாவது பாதத்தை குயில் கொள் சோலை தென்குருகூர் சடகோபன் அது உயிர்கள் எல்லாம் உலகம் உடையவனை குயில் கொள் சோலை தென்குருகூர் என்கிற இடம் இது பேர். இத்திருவாயு மொழி இன்னும் அடுத்து அதனுடைய காண சொல்ற. இப்ப எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் இருக்கு அப்படினாலே அந்த திருநகரியும் அடங்க சமர்த்தமாக திருநகரி பாருங்க அங்கும் நல்லா இருக்கும். எம்பெருமான் சர்வேஸ்வரனா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கப்படினாலே எம்பெருமானுடைய விபூதியை சேர்ந்த திருநகரியே ஒரு உதாரணமா இருக்கிறார். குயில் குள் சோலை, குயில்கள் வியாபித்து இருக்கக்கூடிய குயில்கள் பரவி இருக்கக்கூடிய நல்ல சோலைகளை உடைய தென்கூர் ஊரிலே சடகோபன் அவர் அருளி செய்தது. குயில் குள் சோலை அதாவது திருநகரிக்கு நிர்வாகத்தரான சடகோபன் என்ன சொன்னார்னா, செயலில் சொல் இசை மாலை. செயல் என்ன தோஷம் இல்லாத சொல் இசை. சொல்னா பதங்கள், இசைனா கானங்கள். அது பதத்துக்கு பதமும் நல்லா இருக்கு, காவியம்னா பதமும் நல்லா இருக்கணும், பாட்டா பாடணும்னா கானமா பாடணும்னா ராகமும் நல்லா சேரணும். ஆக இது ரெண்டுமே இங்க ஆழ்வாருடைய இந்த பாசனம் இருந்ததுன்னா, செய் குயில்கொள் சோலை தென்குன்வோர் சடகோபன் அவன் சொன்னது செயலில் சொல் இசை மாலை ஆயிரத்து இப்பத்தும் இந்த பத்து பாட்டுக்களும் அப்படின்னு
ஆயிரத்தில் இப்பத்தும் உயிரின் மேலாக்கை ஊரடி உதவிக்கும். நம்ம ஆத்மாவுக்கு மேல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டா சரீரம். சரீரம் எப்படி இருக்குன்னா ஊனிடை ஆக்கை, மாம்சத்தின் உடல் போட்டு பிச்சு வச்சிருக்கு. உள்ளுக்குள்ள சின்னதா ஒரு ஆத்மான்னு உனக்கு ரொம்ப ரொம்ப சின்னது. அது மேல பார்த்தா பிரம்மாண்டம் அவன் சரீரம் இருக்கு, அது வெறும் மாம்ச பிண்டம். அதான் ஊனிடை ஆக்கை. அது உயிரின் மேலே இந்த ஆத்மாவுக்கு மேல மூடிச்சு. அதுதான் இந்த ஆத்மாவுக்கு இத்தனை பாடு பொறுத்தது. இந்த ஆத்மாவுக்கு துக்கத்தை கொடுக்கறது, எம்பெருமானை பார்க்க விட்டாமல் தடுக்கிறது. அந்த அந்த சரீரத்தை போக்கி ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது இந்த அபாசுரங்கள் அப்படின்னு இவருடைய அர்த்தம். ஆயிரத்தொழிப்பத்தும் உயிரின் மேல் ஆக்கை ஊனிடை ஒழுங்கினை, உயிரின் மேல் ஆத்மாவுக்கு மேலே இருக்கக்கூடியது. ஆத்மாவை தனியா அந்த சரீரம் இல்லாமல் ஆத்மா இருந்தால் ரொம்ப க்ஷேமமா இருக்கும். ஆனா அந்த சரீரத்துக்குள்ளுக்குள்ள ஆத்மா வச்சிருக்கோம், மேல இருக்க சரீரம் தான் தெரியும் நமக்கு, உள்ள இருக்க ஆத்மாவே நமக்கு தெரியாது. அப்படி ஊனிடை ஒழுங்கினை அந்த சரீரத்தை போக்கி என் பகவத் ஞானத்தை நமக்கு கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரங்களுடைய தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகத்திலே பார்க்கும்போது நிகில வசுமதி நித்யோபாஸ்ய ஸ்வபாதஹ நிகில வசுமதி கோபனஸ்வம் திருவிருத்தி அப்படிங்கிற உலகமெல்லாம் காவிய அம்மானேன்னு 9வது பாசுரத்திலே பார்த்தோம். அன்றைக்கு ஒரு நாள் திரித்தவாவதாரத்திலே உலகம் எல்லாத்தையும் அளந்தருளின இந்திரமான் அப்படின்னு அதைத்தான் சொல்ல நிகில வசுமதி கோபன சுவாந்தி வித்தி, எல்லா பூமியும் காப்பாற்றக்கூடிய தன் திருவடியை உடையவன். அன்னைக்கு எம்பெருமான் திருவிக்ரம அவதாரத்திலே திருவடியினாலே அளந்த போது பெரும மகாபலிக்கு ஒரு கணக்கு காமிச்சு நான் மக்கத்தையும் அளந்தேன் எனக்கு குழு அப்படியே கணக்கு காமிச்சதுக்கு மாத்திரம் இல்லையா என்ன என்ன அப்படின்னு கேட்டா எல்லா ஜீவர்களையும் ரட்சிக்கணும் கிளம்புறான் அந்த திருவடி. அந்த ஜீவர்களுக்கு நீங்கள் எல்லாம் என்னுடைய தாசர்கள், என்னுடைய கால அடிக்கல் இருப்பவர்கள், நான் உங்களுக்கெல்லாம் சுவாமி அப்படிங்கறத எம்பெருமானுடைய திருவடி காமிக்கிறதான். அப்ப எம்பெருமானுடைய திருவடி கேளுதானே நாம இருக்கோம். அப்போ தராசர வசீகரா சரண பங்கஜேன அங்கிதம் அப்படிங்கிற சுவாமி தேசிகர். எப்படியானால் இது என்னுடையது அப்படிங்கறதுக்காக ஒரு அங்கரம், ஒரு முத்திரம், ஒரு ஆபீஸுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லெட்டர் ஒன்று கொண்டு போனோம்னா அதை எடுத்துட்டாச்சு அப்படின்னா உடனே அதுல ஒரு சீல் இருக்கும், சீல் வச்சு இது ஆபீஸை சேர்ந்தது அப்படி உள்ள எடுத்து வச்சு போனோம். அந்த மாதிரி எம்பெருமான் தன் திருவடினாலே அடையாளம் வைக்கிறான், ஒரு ஒரு லோகத்தின் அடையாளம் வச்சு இது என்னை சேர்ந்தது, இது என்னை சேர்ந்தது, இது என்னுடையது அப்படி மொத்தத்தை அடையாளம் வச்சு மகாபலி கிட்ட மொத்த லோகத்தையும் பிடிங்கிட்டு தன்னுடையதாக எம்பெருமான் ஆக்கிக்கிறான். அப்போ எம்பெருமான் தன்னுடையதாக ஆக்கும்போது அவன் பேசி என்றும் நாம் எல்லாம் அவனுடைய சொத்துக்கள், அவனை சேர்ந்தவர்கள், நாம் பேசர்கள் அப்படிங்கிற ஒரு ஒரு சந்தேகம் அப்படின்ற ஒரு மெசேஜ் அதை எம்பெருமான் நமக்கு அந்த அவதாரத்தில் கொடுத்தான். நீங்கள் எல்லாருமே என்னை சேர்ந்தவர்கள் தான், என் திருவடி கீழ் பட்டவர்கள் தான், என்னாலே ரட்சிக்கப்படுபவர்கள் தான், நான் தான் உங்களுக்கு சுவாமி அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு அப்போ எம்பெருமான் வந்து சொல்லி கொடுக்கறான். அப்ப என்ன ஆச்சு கேட்டான்னா பெருமா அவ வந்து லோகத்தை அளந்தான் இல்லை, இதுல வசுமதி கோபன லோகத்தை எல்லாம் ரட்சித்தான். ஏன்னா இப்படி ஒரு ஞானத்தை கொடுக்கறோம், யார் அளந்தார்கள் லோகத்தை? பகவான் மாத்திரம் தானே அளந்தான், வேற யாரும் இதை அளக்க முடியும்? ஏன் பகவான் மாத்திரம் அளந்தான் அப்படின்னா அவன் தான் சுவாமியா இருக்கான், அவன் தான் காமிக்கிறான் நான் சுவாமிங்கிறதும் நீங்கள்லாம் தாசர்கள், என் திருவிழிக்கு பட்டவர்கள் அப்படின்னு காமிக்கிறான். இதன் மூலமாக இந்த விஷயத்தை, இந்த தத்துவத்தை நமக்கு உணர்த்தி அருளி லோகத்தை எல்லாம் காப்பாற்றுகிறபடியினாலே நிகில வசுமதி கோபன சுவாமி உலகத்தை காப்பாற்றினான் அப்படின்னார். அதுவா இந்த வாசகத்தில் சொல்ல வேண்டிய விஷயம், அப்படி எம்பெருமான் உலகத்தை காப்பாற்றின போதும் எனக்கு ரட்சை கிடைக்கல, அப்பவும் வந்து எம்பெருமானுடைய அந்த ரட்சணத்திலே நான் உள்ளுக்குள்ளே புகழ்வில்லை, நான் அப்ப ஏதோ வெளியில வந்துட்டேன். இன்னுமே எங்க எம்பெருமானை நான் சேரப்போறேன்னு அந்த பாசத்துக்கு சொல்றேன் பார்த்தோம். ஆனால் இந்த திரிக்கிற அவதாரம் லோகத்தை எல்லாம் ரட்சிப்பதற்காக எம்பெருமான் வந்து தன் திருவடியினாலே அளந்தார் அப்படிங்கிற ஒரு அழகான விஷயத்தை நாம் தெரிஞ்சு நீங்க சாதிக்கிறார். நிகில வசுமதி கோபன சுவாந்தி அப்படின்னு அடுத்தது முஷ்ணன் மூர்த்தி பிரதீத்தியா யம பரவசதாம் அப்படின்னு, அதாவது தன்னுடைய திருவேணியை காட்டியபடி யமனிடமிருந்து வரக்கூடிய பயத்தை போக்கடித்தவன், யமனுக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய பயத்தை போக்கடித்தவன் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய திருமேனியை காட்டி எம்பெருமான் திருமலையிலே தன்னுடைய திருமேனி அழகை காட்டியிருந்தான் ஆழ்வார். அதனால என்ன ஆச்சுன்னா ஆழ்வார் சொல்றார், தலைப்பை காலம் நமந்தான் பாகம் விட்டால் அழைப்போன்னு அவ்வல்லல் எல்லாம் அகல அப்படின்னு, கடைசி காலத்துல யம தீரத்துக்கு வரக்கூடிய துக்கம் எல்லாம் போயிடும் அப்படின்னு தானே சொன்னார். அதான் கூட முஷ்ணன் மூர்த்தி பிரதீத்யா யம பரவசா
அவனுக்கு பரவசனாக இருக்கக்கூடிய தன்மை தன்னுடைய திருமேனியை காட்டி போக்கி அருளினவர் அப்படின்னு முதலே பார்த்தோம். இரண்டு அர்த்தம் சொல்லலாம். ஒண்ணு, யமதூதர்களுக்கே வரக்கூடிய பயத்தை போக்கடித்தவன். ரெண்டாவது, ஆழ்வாருக்கு என்ன அப்படின்னு கேட்டான்னா அந்த பயத்துக்கு சமமா இருக்கக்கூடிய இந்த விரக பயத்தை போக்கடித்தவன். யமங்கிட்ட மாட்டிக்கிற மாதிரிதான் அவன் நினைச்சுட்டு இருக்க, சுந்தரமான விட்டு வெளியில போனாலே இந்த மாதிரிதான் நினைச்சிருந்தான். அந்த விரக பயத்தை போக்கடித்தவன். அதுல ஆழ்வார் அவருடைய நினைவாலே சொன்ன அர்த்தம் இது, நமக்கு புரியும்படியாக சொன்ன அர்த்தம் இது. இது நமக்கு புரியும்படியாக சொன்ன அர்த்தத்தை பிரதானமாக நமக்கு நன்னா புரிஞ்சுக்கணுங்கிறதாக சுவாமி தேசியம் சாதிக்கிற திருமலையிலே இருந்து எம்பெருமான் நமக்கு சேவை சாதிக்கிறான் அப்படிங்கிறது. எம்பெருமானை விட்டு பிரிந்தால் வரக்கூடிய ஒரு துக்கம் இருக்கும் இல்லையோ, அந்த துக்கம் வராம இருக்கணுங்கிறதுக்காக எம்பெருமான் நமக்கு சேவை சாதிக்கிறான் அப்படின்னு சொன்ன வச்சுருவோம். நம்மள எத்தனை பேர் புரியும் எம்பெருமானை விட்டு பிரிஞ்சு துக்கமா அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு ஆழ்வார் மாதிரி இருப்பார் புரியும். இப்ப திருமலையிலே எம்பெருமான் சேவை சாதிப்பது எதற்காக அப்படின்னு கேட்டாங்கன்னா, யம பரவசதான், நீ என்ன ஆனாலும் கடைசி காலத்துல யமனுக்கு பரவசனாக தானே ஆகணும், யமனுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். அப்போ யமன் வந்து இந்த சரீரத்தை விட்டு பிரித்து அந்த ஆத்மாவை இழுத்து கொண்டு போகும்போது ஐயோ இதையெல்லாம் இழைக்கிறேனே நினைத்து அப்போ வரக்கூடிய ஒரு மாபெரும் பயம் ஒன்று கொள்ளும், அந்த பயத்தை போக்கி அழுகக்கூடியதா, போக்கி அழுவதற்காக உங்களுக்காக நான் இருக்கேன், கவலைப்படாதீர்கள் என்று காப்பாற்றக்கூடியவன் திருமலையில இருக்கக்கூடிய எம்பெருமான், அதற்காக சேவசாதிக்கிறான் அப்படின்னு சொன்னா நமக்கு புரியும். அதனால யா ஆழ்வார் அந்த தாத்பரியத்திலே சொல்லியிருந்தாலும் நமக்கு இந்த தாத்பரியம் மிக உத்தேசமாக இருக்கப்படினாலே அதையே சுவாமி தேசி இங்கு சாதிக்கிறார். மூர்த்தி பிரதீக்கா யமபரவசதாம் முஷ்டன்மே, தன்னுடைய திருமேனை அழகை காமித்து யமன் கிட்டேந்து நமக்கு இருக்கக்கூடிய பயத்தை எல்லாம், யமனுக்கு நாம் பரவசர்கள் இல்லை எம்பெருமானுக்கு தான் நாம் பரவசர்கள் அப்படிங்கறதை உணர்த்துவோம். யமனுக்கு பரவசம் இல்லை, சரி எம்பெருமானாக்கு எப்படி காப்பாத்துறான் அப்படின்னு கேட்டா, யமன் அப்படி கயிறு வீசுற யம தூதர்கள் வந்து கயிறு வீசுறார்கள் இல்லையா, அப்ப திருமலையை எம்பெருமான் எப்படி காப்பாத்துறான் அப்படின்னு கேட்டாங்க, யம தூதர்கள் கயிறு வீசும் போது ஐயோ நான் மொத்தத்தையும் இழந்து அவர்களுக்கு வசமா போறேன்னு நரக துக்கத்துல மாட்டிக்க போறேன் பயப்படுறான் இல்லையோ, அப்போ அந்த திருவேங்கட முடியாண்டே ஒரு நினைவு, திருவேங்கட முடியாண்டே ஒரு திருமையான நினைவு, அந்த திருமையான நினைவு நமக்கு வரும்போது ஆஹா எம்பெருமான் இருக்கிறான், அவனுடைய லோகத்துக்கு நம்மை கூட்டு கொண்டு போக போகிறான் அப்படின்னு, இதெல்லாம் போனா என்ன, இந்த சரீரம் போனா என்ன, இந்த சம்சாரம் போனா என்ன, எதை பத்தியும் கவலை இல்லை எனக்கு, ஏன் திருவேங்கடமுடியான் எனக்கு இருக்கான் அப்படின்னு ஒரு நினைவை நமக்கு கொடுத்துருவான். எத்தனை கஷ்டம் வந்தா என்ன, எதுவும் வேண்டாம் எனக்கு, திருவேங்கடமுடியான் எனக்கு இருக்கான் அப்படிங்கிற நினைவே நமக்கு கொடுத்துருவான். கொடுத்துருவான்னா அந்த பயம் மொத்தமும் நமக்கு போயிடும். அதனால யம பரவசர்கள் இல்லைன்னா பகவத் பரவசர்கள், பகவானுக்கு பரவசர்களாக நாம் இருக்கணும். யமனுக்கு பரவசர்களாக நாம் இருக்க வேண்டிய நிலையை மாற்றி பகவானுக்கு பரவசர்களாக பகவானுடைய நாமத்தை நினைத்து நாம் சந்தோஷப்படும்படியான ஒரு நிலைமையை நமக்கு எம்பெருமான் அருளி செய்கிறான். எப்படி அருளி செய்கிறான் என்றால், இப்போ திருமொழியிலே சேவை சாதித்து அதன் மூலமாக நமக்கு அருளி செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கு சாதித்தார். முஷ்டன் மூர்த்தி பிரதீத்யா யம பரவசதம் பிரைச்சி லோகைகநாதஹ, இப்படியாக எம்பெருமான் இந்த திருவாயிலே காணப்பட்டான் அர்த்தம். இங்க கடைசியில லோகைகநாதஹான்னு ஒரு பதம் போட்டிருக்கார் சுவாமி தேசியம், அதுதான் உயிரான பதம். இங்க லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம், ஒரே ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் ஆழ்வார் முதல்லே சொல்லிட்டு வர, எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்துக்கும் குறைவு வருமோ அப்படின்னு ஆழ்வார் கஷ்டப்படுறார் அப்படின்னு எட்டாவது பாகத்துல சொன்னார். எம்பெருமான் லோகத்தை எல்லாம் ஆளக்கூடியவன் இல்லையே, இப்போ அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நான் கஷ்டப்பட்டுன்னு தான் இருக்கேன், இந்த ஆத்மா முடியக்கூடிய நிலையில் தானே இருக்கு, அவன் சர்வேஸ்வரத்தும் குறைவுபடுகிறதே அப்படின்னு ஆழ்வார் கஷ்டப்பட்டார். அந்த சர்வேஸ்வரத்தும் குறைவுபடாதபடி எம்பெருமான் திருமலையிலே இருந்ததை காமித்து ஆழ்வாருக்கும் உயிரை கொடுத்து உன்னையும் நான் காப்பாற்றுவேன் பார்த்தையா, இதே மாதிரிதான் மொத்த உலகங்களையும் நான் காப்பாற்றி அருளுகிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதை பார்த்து ஆழ்வாரானவர் ஆகா இவன் அல்லவா ஈஸ்வரன், இவன் அல்லவா உயிர்கள் எல்லா உலகமும் உடையவன் அப்படின்னு, எல்லா உலகங்களையும் காப்பாற்றக்கூடியவன், எல்லா உலகங்களையும் தன்னுடைய சரீரமாக கொண்டு அவன் ஆத்மாவாக இருந்து எல்லாவற்றுக்கும் ரட்சணத்தை மிக அழகாக செய்யக்கூடியவன் சேதனாச்சேதன வஸ்துக்கள் எல்லாம் அப்படின்னு தானே ஆழ்வார் முடித்தார். அதுதானே இதனுடைய சாரம் சாக்கா சுவாமி சாதித்தார். அதைத்தான் சுவாமி தேசி இங்க முடிக்கும் போது லோகைகநாதஹ, லோகத்துக்கெல்லாம் ஒரே ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானை இந்த மாதிரியாக ஆழ்வார் அனுபவித்தார். ஆக இங்கே எம்பெருமான் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிப்பது இங்கே மிக பிரதானமாக இருக்கு என்பதாக ஆழ்வார் திருவுள்ளம் என்பதை பிள்ளானும் சுவாமி தேசிகனும் சாப்தா சுவாமியும் இங்கே திருவுள்ளம் பற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக தெரிகிறது. லோகைகநாதஹான் பதத்தினாலே
ஏன்னா பொதுவாக ஸ்லோகத்துல பார்த்தோம்னா அந்த இதுல அந்த திருவாய்மொழியில எந்த குணம் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா சுவாமி தேசியம் சாதிக்கார். இது பார்த்தா அத்தனை ஸ்பஷ்டமா இல்ல. திரஷ்டா கிராந்தா சலோகானே ஹிருதரணி பரோ நவியபுக்ராங்கிரியும் மகா சித்தோத்யநீல ரூபோ நிரவதிரசத சுவாங்கிரி அத்யக்ஷ மூர்த்தி நித்யோபாத்ய ஸ்வபாதஹ நிகில வசுமதி கோபன சுவாங்கிரி விருத்தி முஷ்டன்மூர்த்தி பிரதீத்யா யமபரவசதம் வைச்சி லோகைகநாதஹ அப்படின்னு சொன்னபடினாலே இங்க பார்த்தா எம்பெருமாண்டு எந்த குணத்தை சொன்னார் அப்படிங்கிற முதல்ல இருந்து சஷ்டம் ஆக்கல. ஆனா கடைசியில லோகைகநாத தான் தெரியும் போது ஓஹோ இந்த திருவாயுடைய சாரம் எம்பெருமான் லோகத்துக்கெல்லாம் ஈஸ்வரன், லோகத்தை எல்லாம் நல்ல வண்ணமாக ரட்சணம் செய்து அதில் ஒரு குறைவும் இல்லாமல் நல்ல பெருமையோடு நிற்கக்கூடியவன் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். அப்படி பெருமையோட எம்பெருமான் நிற்பதற்கு ஒரு குறைவு என்ன அப்படின்னு ஆழ்வார் முதலானவர்கள் முடிந்து போகும்படியாக அவர்களுக்கு வியோகத்தை கொடுத்து அவர்களை கஷ்டப்படுத்தும் போது அப்போ அந்த ஈஸ்வரத்துக்கு அந்த ரட்சணத்துக்கு ஒரு குறைவு அது. அந்த குறைவை போக்குவதற்கு எம்பெருமான் என்ன பண்றாங்கன்னா திருமலையிலே தன்னுடைய திருமேனியை காட்சி அருளி நான் உங்களுக்காக நான் இங்கே இருக்கிறேன் காட்சி அருள் மூலம் அவர்களை காப்பாற்றுகிறான் அப்படின்னார். ஆக இந்த திருமேனி சம்பந்தத்தினால்தானே அவருடைய துஷ்டத்தை போக்கி லோகேஸ்வரனாக எம்பெருமான் இருக்கான். அதனால இந்த மூணாம் பத்து மொத்தமும் எம்பெருமானுடைய நித்திய விக்கிரக யோகத்தை திருமேனியுடன் கூடியவன் சொல்றது மூணாம் பத்து அதுவும் இங்கே இந்த மாதிரி சேர்றது. இதெல்லாம் ரொம்ப சூக்மமான அர்த்தம். மூணாம் பத்துல வந்து எம்பெருமானுடைய விக்கிரக சம்பந்தம் சொன்னோம், திருமேனி சம்பந்தம் சொன்னோம். அது எங்க சொல்லிருக்காரு அப்படின்னா அந்த திருமேனி சம்பந்தத்தினால்தானே அவன் ஆழ்வாரை காப்பாற்ற முடிஞ்சது. திருமேனியை காட்டிதானே திருமலையிலே திருமேனியை காட்டிதானே ஆழ்வாரை காப்பாற்றினான். ஆழ்வாரை காப்பாற்றினபடினால்தானே அவனுக்கு சர்வேஸ்வரத்துவங்கிறது நிலை பெற்றது. ஆக எம்பெருமான் சர்வேஸ்வரன் லோகைகநாதன் அப்படிங்கிறது இதனுடைய சாரம். இந்த சாரமும் அவன் திருமேனியை கொண்டே அவன் சர்வேஸ்வரனாக அவன் நிலை பெற்று இருக்கான், இல்லாட்டா அந்த பெருமை அவனுக்கு நிற்காது அப்படிங்கிறபடினால உண்மையில அது எம்பெருமானுடைய பெருமைங்கிறத காட்டும் எம்பெருமானுடைய திருமேனியினுடைய பெருமை அப்படின்னு சொல்லி அந்த திருமேனியுடைய பெருமையை சொன்னபடினாலே இந்த பத்திலையும் இந்த அர்த்தம் அழகாக தெரிகிறது அப்படிங்கறத சுவாமி தேசியன் ரொம்ப குறிப்பாக உள்ளே முஷ்ணன் மூர்த்தி பிரதீத்யா அப்படியே அந்த திருமேனிங்கிற ஒண்ணு சொல்றார். முஷ்ணன் மூர்த்தி பிரதீத்யா யம பரவசதாம் பிரேட்சி லோகைக நாசகா அப்படியாக ஆழ்வார் வந்து இங்கே எம்பெருமானை தன்னுடைய திருமேனியை காட்டி இந்த மாதிரி பக்தர்களை ரட்சித்தருளி உலகத்துக்கெல்லாம் தான் ஈஸ்வரன் என்பதிலே குறைவு வராமல் தன்னை காத்துக் கொள்ளக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆழ்வார் இங்கே அருள் செய்தார் சுவாமி தேசியம் சொல்லும் போது இதுல இந்த பாதத்து இந்த மூன்றாம் பத்தனுடைய சேர்க்கை இந்த திருவாரங்களுடைய சாரம் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய சாரமான விஷயம் எல்லாமே அழகாக தெரியுது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதுக்கு அடுத்தது திருவேங்கனமுடைய அந்த பாசுரம். ஒளிவில் காலம் எல்லாம் உடனாய் மல்லி வடிவிலா வடிமை செய்ய வேண்டும் நாம் செய்குரல் அருவி திருவேங்கடத்து எழில் கொள் சோதி எந்த தந்தை தந்தைக்கே ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.